வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. தமிழகத்தில் நாளை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகம் முழுவதும் தொடங்கியது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு. 92 இடங்களுக்கு 322,000 பேர் போட்டி. சென்னை தாம்பரம் அருகே மாடம்பாக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கொலை விவகாரத்தில் 8 பேர் கைது. இரட்டை கொலைக்கு பழி தீர்க்க ஊராட்சி மன்ற தலைவரை கொன்றதாக கைதானவர்கள் வாக்குமூலம். கால்பந்து வீராங்கனை பிரியா இறந்த வழக்கில் முன்ஜாமீன் மறுக்கப்பட்ட 2 மருத்துவர்களும் தலைமறைவு. இருவரையும் பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து சென்னை காவல்துறை நடவடிக்கை. சென்னை ஓட்டேரி, வேப்பேரி, 7 கிணறு உள்ளிட்ட பகுதிகளிலும் திருச்சியிலும் சில வீடுகளில் காவல்துறையினர் சோதனை. பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்பில் இருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் நடவடிக்கை. விவசாயிகளுக்கு முன்னுரிமை தந்து மின் இணைப்பு வழங்க அதிகாரிகளுக்கு மின் வாரியம் உத்தரவு. ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்ட அடிப்படையில் நடவடிக்கை. புதுக்கோட்டையில் பாசன சங்க தேர்தலில் திமுக அதிமுகவினர் இடையே வாக்குவாதம். வாக்குப்பதிவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் தொடக்கம். மாமல்லபுரம் புராதன சின்னங்களை இன்றும், திருமலை நாயக்கர் மகாலை வரும் 25 தேதி வரையும் கட்டணமின்றி கண்டுகளிக்க அனுமதி. உலக பாரம்பரிய வாரத்தை முன்னிட்டு அறிவிப்பு. காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு வாரணாசிக்கு வருகை தர ஆவலுடன் காத்திருப்பதாக ட்வீட். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி ஆகியோர் மரியாதை. ஒற்றுமை யாத்திரையில் ஈடுபட்டுள்ள ராகுல் காந்தி தனது பாட்டியின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் மாதம் 7 தேதி தொடக்கம். 17 நாள்கள் கூட்டத்தொடர் நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அறிவிப்பு. நாடெங்கும் உள்ள சுங்கச்சாவடிகளை மூடிவிட்டு மின்னணு முறையில் வாகன உரிமையாளர்களிடமிருந்து பணம் வசூலிக்க நடவடிக்கை. திமுக எம்பி வில்சன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பதில். தமிழகத்தில் திருச்சி உள்ளிட்ட சில பகுதிகளில் உரத்தட்டுப்பாடு இல்லை. உரத்தட்டுப்பாடு செய்திகள் வெளியான நிலையில் மத்திய ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சகம் விளக்கம். இந்திய அமெரிக்க படைகள் கூட்டு ராணுவ பயிற்சி. சீன எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அதீத குளிரில் போரை எதிர்கொள்ள ஒத்திகை. வடகொரியா சோதித்துள்ள புதிய ஏவுகணை அமெரிக்கா வரை பாய்ந்து சென்று தாக்கும் வல்லமை கொண்டது. ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யசுகாசு ஹமாடா கருத்து. இந்திய கிரிக்கெட் அணியை தேர்வுக்குழு அதிரடியாக கூண்டோடு கலைப்பு. 20 ஓவர் உலகக்கோப்பை தோல்வி குறித்த விமர்சனங்கள் எழுந்த நிலையில் பிசிசிஐ நடவடிக்கை. கத்தாரில் நாளை தொடங்குகிறது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. தொடக்க விழாவில் இந்தியா சார்பாக குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் பங்கேற்பு.